காட்டிட்டு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மிக சிரமப்பட்டு நேற்று நைட் ஆல்மோஸ்ட் நைட் லைக் ஆல்மோஸ்ட் ஏர்லி மார்னிங் வரைக்கும் ட்ரை பண்ணி பேசி எல்லாம் ஓகேன்னு சொல்லி படத்தை கியூபெல்லாம் காசு கட்டி ரெடி பண்ணிட்டு வந்தால் காலையில் இன்றைக்கி திருச்சியில் ஸ்க்ரீன் கிழிச்சிருக்காங்க, போஸ்ட் இது பண்ணுறாங்க, தியேட்டர் போட விடலை. அது இல்லாமல் மதுரையில் டோட்டல் மதுரை ஏரியா படம் வரல, தேனி டைரக்டரோட சொந்த ஊரில் கூட சி ஒருத்தவங்க படம் எடுக்கிறோட எண்ட் யூசர்ஸு நம்ம படம் எடுத்த ஊர்லேயாவது அந்த படம் வரணும்னு தான் இருக்கும், அங்கே எல்லாம் போட விடலை. அதை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சு இவ்வளோ தியேட்டரில் நான் படத்தை நிப்பாட்டிட்டேன் பார்த்தியா, நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னு ஒரு நல்லாட்சி நடந்துகிட்ருக்கிற ஒரு டைமில் ஒரு ஜாதி வெறி பிடிச்சி துவேஷம் பிடிச்சி என்னன்னே தெரியாமல் படிப்படிவு இல்லாமல் ஒரு விஷயத்தை காட்டு மாண்டித்தனமாக செஞ்சிட்ருக்காங்க. நான் இப்போ கேட்குற ஒரே ஒரு கேள்வி, இனி ஒரு ஒரு ஜாதியும் நான் எந்த ஜாதியும் குறிப்பிட விரும்பல, நீங்கள் எங்களுக்கு ஒரு புக் கொடுத்துருங்க, இந்த புக்கில் இந்த ஜாதியை பற்றி நீங்கள் படம் எடுக்கக்கூடாது, நாங்களே ஓன் சென்சார் போர்ட் தர்றோம், ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ எங்களை மாதிரி படம் எடுக்கிறவங்களுக்கும் கிரியேட்டர்ஸுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சென்சார் போர்டுன்னு இவ்வளோ பெரிய போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன்னிங்கில் இருக்குது, சென்சாரில் முறைப்படி சென்சார் வாங்கி படம் எடுத்து பல கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு பெண் டைரக்டரோட வழியோடு இந்த படத்தை எடுத்திருக்கோம். இதை பத்திரிகை காட்டியிருக்கிறோம், ஒரு பத்திரிகை நண்பர் கூட தவறாக எழுதலை இந்த ஜாதியை நீங்கள் புண்படுத்திருக்கீங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு. நான் காட்டாமல் டைரெக்டாக யாருக்கும் ரிலீஸ் பண்ணல, மன வலிங்க, இந்த வழியை சொல்ல முடியல, இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணேன், எனக்கு இப்போ என்னென்னா இது என்னோட பிரச்சனையோ சந்திரா மேம் பிரச்சனை கிடையாது, ஒட்டு மொத்த தமிழ் சினிமாவின் ஒரு தமிழ் நடிகரோ ஒரு தயாரிப்பாளரோ இதுக்கு எந்த ஒரு கண்டனம் தெரிவிக்காமல் அவங்க எல்லாருமே செல்ஃபிஷாக இருக்கிறாங்க. இதுவே ஒரு பெரிய நடிகர், நான் பேர் சொல்ல விரும்பலை, அவர் படத்துக்கு வரும்போது எல்லாரும் குரல் கொடுக்குறாங்க, ஏன்னா அவரோட குட் புக்கில் இருக்கணும், அவருக்கு ஒரு ட்வீட் பண்ணுறாங்க, ட்வீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும், அப்போது ஒரு லேடி டைரக்டர் கஷ்டப்பட்டு ஒரு நம்மளை பெரிய ப்ரொடியூசர்னு சொல்லலை, ஒரு படத்தை தயாரித்து கஷ்டப்பட்டு திரைக்கு கொண்டு வந்திருக்கோம், இது இவ்வளோ கொடுமை நடந்துகிட்ருக்கு. ஒருத்தர் வாட்ஸ்அப்லேயே ஒருத்தர் ஸ்டேட்டஸ் போடுறாரு நான் இவ்வளோ தியேட்டர் நிறுத்திட்டேன்னு. ஸோ எனக்கு இது இனி எப்படி படம் எடுக்கிறேன்னு தெரியல, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நம்ம நீங்கள் சொல்லுங்கள் சார், இனிமேல்ட்டு ஒரு ஒரு ஏரியாவுக்கு இந்தந்த ஜாதிக்கு நீங்கள் கைட்லைன் இருக்குது, இந்த ஜாதியை பேஸ் பண்ணி நாங்கள் படம் எடுக்கிறோன்னு சொல்லி. ஸோ சென்சார்ன்றது அப்போ இதுக்கு எதுக்கு இருக்குன்னு தெரியல, ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. தியேட்டருக்கு நான் உங்கள் முன்னாடி தான் பேசினேன், அவுட் ரைட் வாங்கினவர் லாஸ்ட் மினிட்ல ஈ ஹேண்ட்ஸ் அப் அண்ட் ஈ செட் ஐ கேன் என்னால் வந்து டெலிவரி எடுக்க முடியாதுன்னு சொல்லி பல நண்பரோட முயற்சியால் நேற்று நாங்கள் எல்லா ஏரியாலையும் ஓனாக படத்தை ரிலீஸ் பண்ணோம். இவ்வளோ முயற்சிகள் தாண்டி காலையில் அவங்க எங்கள்கிட்ட ஒரு சமாதானத்துக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து லெட்டரில் எழுதி கேட்டாங்க, நீங்கள் வந்து அப்பாலஜிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. அதையும் நானும் டைரக்டரும் எங்களுக்கு உடந்தே இல்லாமல் நாங்கள் செஞ்சோம், ஏன்னா படம் நல்லபடியாக வரணும்னு. அதையும் அவங்க ஏற்றுக்கல, இன்றைக்கி அதை அவங்க இஷ்யூவாக எடுத்து இது பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ணுறாங்களா இல்லை படத்தை கில் பண்ணணும் பண்ணுறாங்களா எனக்கு தெரியலை. தயவுசெய்து இதுக்கு ஒரு எங்களுக்காக என்னோடய படத்துக்காக நான் பேசலை, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவின் பிரச்சனையாக இது இருக்குது, தயவுசெய்து எங்களுக்கு என்னன்றதை நீங்கள் எழுதி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்று முதல் படம் போடுற வரைக்கும் 180 ஸ்க்ரீன் பிளான் பண்ணியிருந்தேன், தேட்டர் பிளான் பண்ணியிருந்தேன் சார், இப்போ ஆல்மோஸ்ட் 75 வந்திருக்கு சார். அதுவும் இப்போ மற்ற தேட்டர்லாம் சொல்கிறாங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க மறுபடியும், அதனால் நாங்கள் வந்து அந்தந்த ஏரியாவில் பேட்டிலேருந்து படத்தை எடுக்கிறாங்க சார். இப்போ படத்தை இன்க்ரீஸ் பண்ண சிட்டி செங்கல்பட்டு இந்த ஏரியாலாம் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறது டவுன் சவுத்தில் மதுரை சவுத்து திருச்சி டிகே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ஒரு அரசு ஜாதி தலைவரும் கால் பண்ணி யார் இந்த ப்ரொடியூசர் யார் இந்த டைரக்டர்னு கேட்குறாங்க. கவுன்சிலில் வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு இல்லைங்க இந்த படத்தை நாங்கள் கவுன்சிலில் படம் பார்த்துருக்காங்க சில குறிப்பிட்ட நபர்கள், இல்லைங்க இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லை படத்தை பேரை மாற்ற சொல்லு உள்ள பிரச்சனை இருக்கும் எங்கள் ஆளுங்களை உட்கார வச்சுருக்காங்க திருடம் மாதிரின்னு, இல்லைங்க அது மாதிரிலாம் எதையுமே எங்கேயுமே காட்டலை கிடையாது படம் வராது பேரை மாற்ற சொல்லு, நான் சொன்ன குழந்தை பிறந்துச்சு பேர் வச்சாச்சு நாளைக்கு படம் ரிலீஸ் எப்படிங்க பேர் மாற்ற முடியும், இல்லை மாற்ற முடியும். இதுக்கு எக்ஸாம்பிளாக பல பெரிய நடிகர்கள் நடித்த படப்பேரை சொல்கிறாங்க, அதெல்லாம் புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க சார். அது இல்லாமல் ஆபாசமாக மெசேஜ் அனுப்பி டைரக்டரை பயங்கரமான எல்லாருமே எவிடென்ஸாக இருக்குது, ஃபோட்டோஸ் போட்டு அதில் எல்லாம் மார்க் பண்ணி ரொம்ப ஆபாசமாக இது பண்ணியிருக்காங்க. ஒரு ஒருத்தங்களும் நேற்று சார் ஒரு 10 hours 1 hour 1 hour ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடியல சார், இந்த நான் இந்த படன்றான் ஒருத்தங்க அந்த படன்றாங்க
எத்தனையோ படைகளை நாங்கள் சமாளி, சரி படம் வந்துடும் சொல்லி அபாலஜிஸ் லெட்டர் எழுதி கொடுத்த பிறகு மறுபடியும் படத்தை நிப்பாட்டுன்றது ரொம்ப வேதனையும் வலியுமா இருக்கு சார். சார் ஹீரோ நான் இப்போ வந்து கரு பழனியப்பன் சார் விஷயத்தையே நாங்கள் கொண்டு வரல சார். இது மொத்தமாக ஒரு தமிழ் படத்துக்கு ஜாதி பேஸ்டாக படம் எடுத்திருக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க இந்த படத்தை பிளாக் பண்ணுறாங்க சார். இது கரு பழனியப்பன் சார் வந்து ஐ திங்க் இஸ் நாட் வெல் அண்ட் இஸ் நாட் ஆன்சரிங் த கால் சார். போட்டிருக்காங்க சார் ஒரு இடத்துலலாம் போலீஸ் போலீஸ் பாதுகாப்பு போட்டு படத்தை ஸ்டாப் பண்ணியிருக்குது. இனி வந்து ஒரு நிமிஷம் சார், டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்லை படத்தை போடுறதுக்கு முன்னாடியே திரையரங்குகளை போடக்கூடாதுன்னு திரையரங்குக்கு மிரட்டல் விடுத்து நீங்கள் உங்களுடைய திரையரங்குகளை இந்த படத்தை போட்டால் அவங்க திரையை வந்து நாங்கள் கிழிப்போம் அப்படின்னு சொன்னதுனால நிறைய திரையரங்குகள் படத்தை வெளியிட முன் வரலை. இது கல்லர் அமைப்பை சார்ந்த அவங்க தான். முதல்ல அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நீங்கள் எல்லாருமே வந்து படம் பார்த்தீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் படத்தில் சாதி சார்ந்து எந்த ஒரு நாங்கள் பதிவையும் செய்யலை அப்படின்ட்டு நல்ல ரிவ்யூ கிடந்தது. ஓகே, இவ்வளோ நீண்ட காலம் நாங்கள் போராடி இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம், இது உண்மையிலே எங்களுடைய கஷ்டம் தீர்ந்துருச்சு அப்படிங்கிற நிலையில் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏற்கனவே இவங்க வந்து இந்த சாதி அமைப்பு கல்லர் படை அப்படின்றவங்க வந்து கேஸ் போட்டுதாங்க சென்னையில் சிவில் கோர்ட்டில். அந்த கேஸ் வந்து வாபஸ், அதாவது நாங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுறப்ப சென்சார் வந்து நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்துட்டாங்க. இந்த ஜாதிக்கும் இந்த டைட்டிலுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஸோ வந்து இந்த டைட்டில் பிரச்சனை கிடையாதுன்னு அதை வச்சு கோர்ட்டு வந்து அந்த கேஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களும் எங்ககிட்ட சமாதானமாக சரி நாங்கள் வந்து ஓகே நாங்கள் பின்வாங்கிறோன்ட்டு போயிட்டாங்க. போய் எல்லா பிரச்சனையும் நாங்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப உங்கள் ஆடியோ லான்ச்செல்லாம் பண்ணி நாங்கள் படத்துக்கு தயாராகி வர்றப்ப திடீர்னு வந்து தஞ்சாவூரில் வாடையார் குரூப் வந்து கிளம்பி வராங்க, மதுரையிலேருந்து கிளம்பி வராங்க, எவ்வளவோ பேர் எல்லாமே கல்லர் அமைப்பை சேர்ந்தவங்க தான். நான் சொன்னேன், நானும் வந்து அந்த அங்கேருந்து தான் வந்திருக்கேன், உங்களோட இருந்து தான் வந்திருக்கேன் அப்படின்னு எவ்வளவோ விளக்கங்களை சொன்னேன். கல்லன் அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு திருட்டை குடிக்கக்கூடிய சொல்லை தவிர அது ஒரு ஜாதிக்கான வார்த்தை கிடையாது. அப்படியே அந்த வார்த்தையை கல்லன் திருட்டுங்கிற பொருள் தரக்கூடிய அந்த வார்த்தையை ஏன் ஜாதி தங்களுடைய ஜாதியில் வந்து வச்சுக்கிறனும், ஜாதி வந்து அந்த கல்லர் ஜாதி வந்து அந்த வார்த்தையை வந்து தூக்கி எறியணும் இப்படி தான் பேசணும். நிறைய பேர் வந்து அந்த இதில் கேட்டுட்டு நிறைய அமைப்புகளை சேர்ந்தவங்க வந்து அதை கேட்டுட்டு சமாதானமாக போனாங்க. நிறைய பேர் போனாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப மோசமான, நேற்று ஒரு வாரமாகவே வந்து ஃபோன் கால்ஸ் வந்தது மோசமாக பேசுவாங்க. நான் ஃபோனை கட் பண்ணுவேன், ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று முழுக்க வந்து ஆபாச இது பதிவுகளை வந்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து அனுப்புகிறேன். அந்த ஒருத்தர் முக்கியமாக ஒருத்தர் ஆண்டையார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து என்கிட்ட பேசினார். அவர் என்னுடைய நம்பரை வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. அங்கே இருக்கிற தேவர் அந்த கல்லர் அமைப்பை சேர்ந்த பல பேருக்கு என்னுடைய நம்பரை கொடுத்து அந்த நம்பர்லேருந்து எனக்கு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நான் நல்லா விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். சில பேர் இவ்வளோ மோசமாகவும் இந்த மாதிரி பேசி வந்து டார்ச்சர் பண்ணாங்க. அது நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து என்னென்னா இப்போ எனக்கு நம்மளுடைய அரசு, அதாவது தமிழக அரசு வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு அரசில் வந்து நாம் இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உண்மையிலே அப்படி தான் இந்த அரசு நடந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு வந்து இந்த ஜாதி அமைப்புகள் இவ்வளோ தன்னுடைய தனிக்கரமாக வந்து செயல்படுறது, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறது எந்த அளவுக்கு வந்து நியாயம், இதை வந்து நான் உண்மையில் சொல்கிறேன். என் முதலமைச்சர் MK Stalin அவர்களுக்கு நான் வந்து இதை வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த மாதிரியான சாதிய அமைப்புகள் தங்களுடைய அதிகாரத்தை இப்படி மெது மெதுவாக செலுத்த ஆரம்பித்ததுன்னா ஒட்டு மொத்தமாக தமிழகமே மீண்டும் வந்து ஒரு ஜாதிய வன்முறை பிடிச்ச ஒரு மாநிலமாக தான் மாறுறதுக்கான வாய்ப்பை இது கொடுக்கும். ஏன்னா இவங்க வந்து இந்த கல்லன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இந்த வச்சுட்டு இந்த தியேட்டரில் வந்து திரையரங்களை வந்து போட விடாத இந்த இதை வந்து தங்களுடைய வெற்றியாக வந்து அவங்க வந்து அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தியேட்டரில் போடல எங்களுக்கு திரையரங்குகளுக்கு நன்றின்னு. அப்போ இவங்க எல்லா வகையிலும் இதை வந்து இந்த அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. எல்லா வகையான வன்முறையும் வந்து பொதுமக்கள் மத்தியில் அவங்க செலுத்துவாங்க. அதே சமயத்தில் சினிமாவிலையும் தங்களுடைய அதிகாரத்தை வந்து அவங்க செலுத்துவாங்க. இது வந்து முதலமைச்சர் வந்து இதுக்கு வந்து கடும் நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு, அதாவது என்ன போல் ஒரு பெண் இயக்குனர் ஒரு 18 வருடமாக கடுமையாக போராடி ஒரு படத்தை வந்து எடுத்திருக்கேன். தயாரிப்பாளர் வந்து அவரும் வந்து மறுத்திருக்கலாம், ஆனால் எனக்காக அவர் இந்த படத்தை தயாரித்து பல கோடி இந்த படத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த நிலையில் வந்து தமிழக
திரைத்துறையினர் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் தெரிவிக்கலை. இது எனக்கான ஒரு விஷயமே கிடையாது. நாளைக்கு வந்து அவங்களுக்கும் படம் எடுப்பாங்க, அவங்களும் ஏதாவது ஒரு விஷயத்தை, அதாவது கிரியேட்டிவிட்டியில் வந்து ஒரு சாதி அமைப்பு வந்து ஆளுமை செலுத்துறது எந்த விதமான நியாயம்னு எனக்கு தெரியல. இதே அல்ல, அவங்களுக்கும் அதே விதமான பாதிப்பு வரும். இது வந்து அவங்களுக்கான பாதிப்பாக நினச்சி எல்லோரும் வந்து இதுக்கு குரல் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம் எல்லாத்துக்கும் வந்து எல்லோரும் வந்து இதை வந்து தட்டி கேட்கணும். ஏன்னா நேற்று நாங்கள் மாலை வரை எங்களுக்கு வந்து தியேட்டர் கிடைக்கிறதா தான் இருந்தது. அப்படி தியேட்டர் கிடைக்கல அப்படிங்கிறப்ப தான் நாங்கள் போய் அவங்கள சந்தித்தோ அல்லது வந்து முதலமைச்சர் சந்தித்தோ நாங்கள் வந்து சொல்ல முடியும். அவங்க வந்து கடைசி நேரத்தில், அது வந்து எல்லாமே இதுவாக லீகலாக கிடையாது, எல்லாருக்கும் ஃபோன் மூலமாக அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு மாலையில் தான் அது தெரியுது. அப்போ அவங்கள சமாதானப்படுத்தி இந்த படத்தை திரையரங்களை கொண்டு வரோங்கிற நடவடிக்கையை தான் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் கடைசியாக வந்து சார் சொன்ன மாதிரி அந்த அப்பாலஜி லெட்டரும் வந்து நாங்கள் எழுதி கொடுத்துருங்க, நாங்கள் வந்து திரையரங்குகளை வந்து விடுவிச்சிடோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஒன்று அதையும் எழுதி கொடுத்துட்டோம். எழுதி கொடுத்துட்டு இரவில் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இந்த படம் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று வந்து திரையரங்குகள் இந்த படத்தை வெளியிடாததுக்கு நன்றின்னு. அப்போ என்ன மாதிரி இந்த சாதி அமைப்பு வந்து என்ன மாதிரி இயங்குது, என்ன அவங்களுக்கான ஒரு என்ன அறம் இருக்குது, அப்புறம் ஏன் வந்து அவங்க எங்கள்கிட்ட அப்பாலஜி லெட்டர் கேட்கணும். ஸோ இதெல்லாம் இங்கே முடியலைங்கிற பட்சத்தில் தான் நாங்கள் வந்து போலீஸ்க்கோ அல்லது வந்து கவர்மெண்ட்டுக்கோ வர அரசுக்கோ நாங்கள் வர முடியும் இல்லையா. அதனால் பத்திரிகையாளர்கள் மூலமாக வந்து நாங்கள் நேரடியாக போய் முதலமைச்சரை உடனடியாக சந்திக்க முடியுமா? நாங்கள் ஒரு மிக சிறிய அளவில் இருக்கிற ஒரு ஆட்கள். நான் வந்து இப்போ தான் முதல் முறை படம் ஒரு இயக்குனர். எனக்கும் உடனே அப்பாயின்மெண்ட் முதலமைச்சர்கிட்ட கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இல்லை, அவர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஹீரோ வந்து கருத்து வேறுபாடால் வந்து இந்த படத்துலேருந்து விலகி நிற்கிறாரு. அவரை வந்து நாங்கள் வந்து பல முறை அமீர் சார் மூலமாக வந்து அழைச்சி பார்த்தோம், இன்னும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக வந்து நீங்கள் வந்து ஆடியோ லான்ச்சில் இது பண்ணணும், இந்த படத்துக்காக வந்து பேசணுன்ட்டு. அவர் வந்து அவர் சொன்னது, தலைவர் முக ஸ்டாலினே வந்து சொன்னால் கூட நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். இல்லை இல்லை, அவர் தூண்டி விடலை. எல்லாருக்கும் தான் இந்த, நான் ஹீரோவுக்கு சேர்த்து தான் இந்த விஷயத்த நான் வைக்கிறேன். நான் அன்னைக்கே சொன்னேன் வந்து இது வந்து ஒரு அறமான செயல் கிடையாது. ஒரு படத்தில் ஒரு தயாரிப்பாளர் வந்து இவ்வளோ பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறாரு, ஒரு இயக்குனரோட, அதுவும் எனக்கு அவரோட கிரியேட்டிவிட்டி இயக்கம் சார்ந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை. அவர் வந்து ஒரு ஃபஸ்ட் காப்பி பண்ணார், அது சார்ந்து எனக்கும் கருப்பழனியப்பன் சாருக்கும் நிர்வாக பிரச்சனைகள் தான். அந்த நிர்வாக பிரச்சனையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போறாரு. அது தேவையில்லாதது. இவரை நம்பி வந்து அவரை நம்பி ஒருத்தர் படம் போட்டு படம் எடுத்தார் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் அறத்து ஒரு எத்திக்காவது வந்து நின்றுக்கணும். அவர் நிற்கலை, அவருக்கு சேர்த்து தான் இதை நான் சொல்கிறேன். இப்போ திருச்சியில் வந்து அவங்க வந்து பேனரை கிழிச்சிருக்காங்க சார், அங்கே போலீஸ் வந்து இருக்காங்க பந்தோபஸ்துக்கு. போலீஸ் சவுத்தில் எந்த தேட்டருமே இல்லை. எங்கள் ஊர்லேருந்து ஃபோன் மேலே ஃபோன். யோசிச்சு பாருங்கள், இவளுக்கு ஒரு 18 வருஷமாக நான் வந்து இந்த சினிமாவில் வந்து எல்லாத்தையும் இழந்து நான் வந்து இருக்கேன். ஆனால் என்னோட ஊர்லேயே இந்த படம் வரல. தியேட்டர் உங்களுக்கு வந்து சாதி அமைப்புகள் எப்படி இயங்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சார். அதை வந்து அந்த உள்ளூர் தியேட்டருக்காரங்க எந்த ஒரு சாதி அமைப்பை சேர்ந்தவங்களையும் எதிர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க உடனே போய் தியேட்டரில் வந்து வேறு வேறு ஜாதியை சேர்ந்தவங்க திரையரங்கு வச்சுருப்பாங்க. அதே சாதியை சேர்ந்தவங்க அவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, மற்ற ஜாதியை சேர்த்தவங்க இவங்களுடைய அதிகாரத்துக்கு பயந்து தியேட்டரில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இதுவே வந்து ஒரு அரசோ அல்லது வந்து மற்ற தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்து இல்லை நீங்கள் இந்த படத்தை போடலைன்னா நாங்கள் எங்களோட பெரிய நடிகர்களோட படத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பாக திரையரங்கில் அவங்க படத்தை போடுவாங்க நம்மளோட படத்தை. அல்லது வந்து அரசு வந்து நீங்கள் வந்து தடுக்கக்கூடாது அப்படின்னு அரசு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த பட திரையரங்குகள் வந்து தன்னுடைய படத்தை வந்து வேணான்னு சொல்ல மாட்டாங்க சார். மதுரையில் இருக்க எல்லா 2 தேட்டரை தவிர என்ன ஊரில் எஸ்டிபி தியேட்டர் இருக்கு, வேல்முருகன் தியேட்டர் இருக்கு. நாங்கள் எங்களுக்கு வரவே இல்லை அவங்க அது பதில் சொல்லவே தயார். எங்களுக்கு அது எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து படம் வரலை அப்படி சொல்கிறாங்க.
அப்படிலாம் எந்த துணிச்சலும் இல்லை சார், வேணும்னு யாருமே பண்ணல சார். எந்த பிரச்சனையும் இதுக்கு முன்னாடி வரல, சட்ட ரீதியான பிரச்சனையும் மட்டும்தான் வந்தது. யாரும் வந்து அவங்க வந்து இரண்டு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த இந்த டைட்டில் வேணான்னு சொன்னாங்க. நாங்கள் அது வந்து அது பெருசாக வந்து நாங்கள் ஏன்னா எங்கள் கவனத்துக்கு அது வரவே இல்லை. இப்போ வந்து சட்ட ரீதியாக அவங்க போட்டப்போ நாங்களும் சட்ட ரீதியாக அருகணும். அதை தாண்டி திருடன் அப்படி சார் ஒரு நீங்கள் சொல்கிறீங்க, இவங்க இந்த டைட்டில் திருடன் கல்லனுங்கிற சொல் வந்து எவ்வளோ பேர் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். மலையாளத்தில் கல்லன் அப்படின்னு இப்போ ஒரு படம் வந்திருக்கு, பவித்ர கல்லன்னு ஒரு படம் இருந்திருக்கு, தமிழில் மலைக்கல்லன்னு படம் இருந்திருக்கு. கல்லனுங்கிற வார்த்தை திருடன்கிற வார்த்தையை சொல்லுதா இல்லையா? இது ஜாதி பேருன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? சாதிக்கான பேர் கிடையாது கண்டிப்பாக அது இல்லையா? அப்போ நான் வந்து திருடன் அப்படின்னு வைக்கிறப்ப அந்த டைட்டில் எப்படி இருக்குது? கல்லன் ஏன் சார் ஒரு படத்துக்கு டைட்டில் கேட்சியாக இருக்கணும்னு தானே அந்த டைட்டில் வைக்கிறோம். இல்லைன்னா ஏதோ ஏதோ டைட்டில் வேணும், ஏன் டைட்டிலுக்காக இவ்வளோ அடிச்சுக்கிறாங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இந்த டைட்டில் வேணும் அந்த டைட்டில் இல்லைன்னு? ஏன்னா அங்கே வந்து அந்த டைட்டிலுங்கிறது கேட்சியாக மக்கள்கிட்ட போய் சென்று சேரணுங்கிறது தான். நான் திருடன் அப்படின்னு வைக்கிறப்ப ரொம்ப சாதாரணமாக இருக்குது அந்த டைட்டில். இதுக்கு பொருத்தமான டைட்டில் கல்லன் தான், கல்வர்னு ஒரு டைட்டில் இருந்தது, அதனால அங்கே அந்த அந்த டைட்டில் என்னால் வைக்க முடியல. கல்வர்னு ஆல்ரெடி ஒரு டைட்டில் அங்கே இருந்தது. இல்லை சார், படத்தில் எந்த காட்சியுமே இல்லை, அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவங்க டைட்டில் தான் சார் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போ எங்களால் உடனடியாக டைட்டிலையும் மாற்ற முடியாது சார். இது வந்து அஜித் படமோ நடிகர் அஜித் படமோ நடிகர் விஜய் படமோ இல்லை சார். ஒரு நாள் அந்த டைட்டிலை மாற்றி நான் வந்து உதாரணத்துக்கு வலிமைங்கிற டைட்டிலை மாற்றி இந்த டைட்டில் வைக்கிறோன்னு அஜித் சாரோட ப்ரெஸ் மீட்டில் வந்து சொன்னாங்கன்னா அது வந்து தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க அன்றைக்கே போய் சென்று சேர்ந்துடும். ஆனால் இந்த கல்லனுக்கு இந்த டைட்டில் நான் வைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது கண்டிப்பாக போய் சேருமா நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா ஓரளவுக்கு வந்து எழுத்தாளர்களும் பத்திரிகையாளர்களும் இந்த படத்தை பற்றி நிறையா கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ஏன்னா ரொம்ப சின்ன படம் உங்களுக்கு தெரியும். அப்படி கொண்டு போய் சேர்ந்து இந்த டைட்டிலை இப்போ நான் எப்படி மாற்ற முடியும் சொல்லுங்கள்? எப்படி மறுபடியும் என்னுடைய தியேட்டரில் அந்த வேறு டைட்டில் இந்த படம் வந்தாலும் அந்த படம் ஓடாது. ஹலோ, இன்றைக்கி தானே சார் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு. முரளி சார் வந்து முயற்சி எடுத்தார், அவரே கூப்பிட்டு தே கால் அண்ட் த்ரெட்டன் ஹிம். ஸோ அவங்க ஓரளவுக்கு எல்லோரும் பதவியில் இருக்கிறவங்க ஓகே எதுக்கு இந்த ஜாதியை நம்ம பகச்சிக்கணும்னு சொல்லி தே ட்ரைங் டு கீப் சைலண்ட். இல்லை டைரக்டர்ஸ் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்க அங்கே அப்புறம்? டைரக்டர் அசோசியேஷன் யாருக்கு சார்? நேற்று நைட்டு நான் 2 மணி வரைக்கும் போராட்டத்துக்கு முடித்து ஸ்கியூப்புக்கெல்லாம் இது பண்ணி காலையில் படம் ரிலீஸ் ஆகும் நினச்சிட்டு இப்போ தான் சார் வரோம். முதல்ல உங்களை தான் சார் சந்திக்கிறோம். இனி நீங்கள் சொல்கிற எல்லா ஸ்டெப்ஸையும் நாங்கள் எடுப்போம் சார். பட் அதுக்குள்ளே அந்த படம் கில் ஆகிடும் சார். அந்த படத்தை கில் பண்ணக்கூடாதுன்றக்காக தான் இமீடியட்டாக அவங்க ஃபஸ்ட் ஷோ கட் ஆகிருக்கு. இப்போ ஏன்னா ஓட விட மாட்டேன்றேன். கட் ஆகிறேன்னா தயாரிப்பில் பிரச்சனை இல்லை சார், ஸ்க்ரீனை ஓட விட மாட்டேன்றாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. அதை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சுருக்காங்க சார். எவ்வளோ ஒரு அநீதி சார் இது. நம் ரொம்ப அதாவது ஒரு தனி மனிதன் வந்து இத்தனை 40 ஸ்க்ரீனை நான் லாக் பண்ணிட்டேன், முடிஞ்சால் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லும்போது எனக்கு பேர் வந்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு அமிச்ச லெட்டர் நான் காப்பியாக கொடுத்தேன் சார். அந்த லெட்டர் அப்படியே ஸ்கேன் பண்ணி நீங்கள் போட்டுருங்க சார். ஏன்னா இதுக்கப்புறம் இன்னொரு 100 கால் வந்துட்டுருக்கு இப்பயே. ஒரு நிமிஷம் சார், சொல்லக்கூடாதுங்கிறாங்க எங்களுக்கு. ஏற்கனவே வந்து ஆபாச கேளுங்க, ஏற்கனவே வந்து எனக்கு வந்து அவர் வந்து அந்த அந்த வாண்டையார், அவர் வாண்டையார் தஞ்சாவூரை சேர்ந்த வாண்டையார். அவர் அதே போல மதுரையை சேர்ந்த இல்லை சார், இது மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். இந்த டைட்டில் வந்து மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சில பேர் நான் வந்து உசிலம்பட்டி சைடு வந்து இருக்கிற கல்லர் அமைப்பை சேர்ந்த நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் சொல்கிற சமாதானங்களை கேட்டுக்கிட்டாங்க, கேட்டுட்டு ஓகே மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பெரிய அளவில் இயங்குறாங்களே நெட்ஒர்க்குங்க, ஏன்னா அவங்க சின்ன அமைப்பில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு புரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவங்க வந்து மதுரை சைடு பெரிய எதிர்ப்பு இல்லை சார். இந்த வாண்டியார் குறிப்பு தான் எல்லா சைடும் நெட்ஒர்க்கை வந்து அவங்க வச்சுட்டு இதை வந்து தடுக்கிறாங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் நான் சொன்னேன், நீங்கள் ஏன் வந்து போகலன்னு சொன்னீங்களே, நேற்று நைட்டு வரையும் அவங்க சும்மா எங்ககிட்ட ஃபோன் காலில் தான் பேசினாங்களே தவிர இவங்க வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இந்த முயற்சி எடுக்கல இந்த படத்தை தடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு வேணும்னே அவங்களுடைய நோக்கமெல்லாம் பட தியேட்டரில் என் படம் வரக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த தியேட்டரில் இந்த படம் வரக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இல்லைன்னா நம்ம படம் வந்து ஆடியோ லான்ச் நடந்து ஒரு வாராச்சு, அதுக்கு முன்னாடி நாங்கள் விளம்பரம் கொடுக்க ஆரம்பிச்சோம், டீசர் வந்துச்சு, அப்போ அவங்க வந்து தீவிரமாக அதை செயல்பட்டுருக்கலாமே. ஏன் செயல்படல? அப்போ அவங்க போய்
போராட்டம் போய் இது பண்ணலாமே, அரசு அவங்க அவங்க வந்து அரசு கிட்ட போயிருக்கலாமே, இந்த மாதிரி கல்லன்கிற டைட்டில் வந்து மாத்தங்க, கல்லன்கிறது எங்களோட சொல் அப்படின்னு. எல்லா சாதி அமைப்புகளுக்கும் என்ன பேக்கப் இருக்கோ அதே பேக்கப் தான் சார். உங்களுக்கு சாதி அமைப்புகள் எல்லாமே வச்சிருக்கு இங்க. அதுக்கெல்லாம் அவங்க ரெடியாகவே இல்லை சார். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ படத்தை டைட்டில் மாற்று அவ்வளோதான், நாங்கள் சொல்கிறோம், நீ எப்படி படம் ரிலீஸ் பண்ணுவேன். அந்த தியேட்டர் அதிபரில் மிரட்டுறாங்க, தியேட்டர் அதிபரும் அவங்க சொல்கிறது தான் கேட்குறாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்க்ரீன் பண்ணி அந்த அளவுக்கு அவங்க தியேட்டர் வச்சுருக்காங்க. அதனால தான் என்னவோ தெரியல, மற்ற படங்கள்லாம் இன்றைக்கி லாஸ்ட் டைம் அந்த ஜெய்பீம் எல்லாம் தியேட்டரில் வந்ததை விட ஓடிடி வர்றது பெட்டராக தோணுது. அப்போ தமிழ் சினிமாவில் வந்து சார், இதை பர்சனலாகவே பார்க்காதீங்க சார், ஒட்டு மொத்தமாக நீங்கள் இது எழுதுங்க சார். என்ன சார் பண்ண முடியும்? இப்போ நான் படம் இனி எடுக்கணும்னா சென்சார் போர்டு இல்லாமல் எப்படி? சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க சார், வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் சார். ஒரு ஒரு சமூகத்துக்கும் நான் பேர் மாற்றணுமா? சப்போஸ் அதில் வேறு ஏதாவது இன்னொரு சமூகம் இருந்தால் அப்போ எதுக்கு சார் கைட்லைன்னு ஒன்று கொடுக்குறாங்க? சென்சார் பண்ண படத்துக்கு ஏன் சார் பிரச்சனை? நீங்கள்லாம் பார்த்துட்டீங்க படத்தை, இந்த படத்தில் எங்கே சார் ஜாதி இருக்குது? அனாவசியமாக ஒருத்தர் பேசி வந்து அநாகரிகம் மட்டும் ஒரு நைட்லாம் பேசி பேசி சார் ஃபோன் ரெக்கார்டு வந்து கொடுத்தா நீங்களாம் வந்து அழுதுருவீங்க சார். அவங்க அவ்வளோ விஷயம் சொல்லலை, ரொம்ப கொச்சையாக பேசுகிறாங்க சார், ரொம்ப அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்க. நான் படத்துக்காக இது பப்ளிசிட்டிக்கு இங்கே வரல சார், நான் ஏற்கனவே 10 படம் பண்ணிட்டேன் சார், இது பப்ளிசிட்டியாகவும் நினச்சிடாதீங்க. ஒரு வருத்தமாக தான் கஷ்டமாக தான் சார் சொல்கிறோம், வேறு பப்ளிசிட்டிக்காக நாங்கள் வரல சார். இங்கே அவ்வளோ வருத்தத்தோட ஒரு பெண்ணை வந்து அசிங்க அசிங்கமாக திட்டி அப்படி அந்த ரொம்ப ரொம்ப பேசுகிறாங்க சார். அவர் சுந்தர் சார் சொன்னது கரெக்டான விஷயம் சார், நான் அவரோட இடத்துல தான் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். 11 மணி வரைக்கும் நைட்டு பேசி ஓகே நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம்மா, நீ எங்கால் தான்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு லெட்டர், அந்த லெட்டர் நான் கொடுத்துட்றேன், அதை வந்து ஸ்கேன் பண்ணி அமிச்சிட்டோம். அதுக்கு ரெண்டு பேரும் சைன் பண்ண சொல்லி ரெண்டு பேரும் சைன் பண்ணிட்டேன் சார். அதை மீறி மிட் நைட்டு திருப்பி அவங்களோட இது பண்ணி நாங்கள் என் பவரை காட்டுறேன்னு சொல்லி எல்லா தியேட்டரையும் திருப்பி லாக் பண்ணி அது ஸ்டேட்டஸா சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. ஏன்னா ஆன்லைன்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், வாட்ஸ்அப் ஃபோன் கால்ஸ் அப்படிங்கிறனால ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணாச்சு சார். இப்போ உங்களை சந்திச்ச பிறகு நீங்க சொல்ற அவ்வளோ நாங்கள் செய்ய தான் சார் போறோம். ஏன்னா இப்போ இந்த செகண்ட் ஷோ தேர்ட் ஷோ வரலன்னா சார், இந்த ஆன்லைன் பைரசியில் படம் வந்து படம் கில் ஆயிடும் சார். எங்களுக்கு இப்போ நாங்கள் அடுத்தது எங்கே போறோன்றது நாங்கள் முடிவெடுக்கிறோம் சார். பட் உங்களை சந்திச்சு இதை சொல்லணுன்றதுக்காக தான் சார் வந்திருக்கோம். முதல்ல கோர்ட் கேஸ்லாம் போட்டு எல்லாத்தையும் நாங்கள் வின் பண்ணிட்டோம் சார். இனி ஒன்றுமே இல்லையே சார், அஃபீஷியலாக முகத்தை காட்டாமல் மறைச்சி பின்னின்று குத்தும் போது நாங்கள் எங்கே சார் இப்போ யார் பார்த்து சார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? 1000 கால் வருது சார், யார் மேலே சார் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறது சார்? அதிகாரத்துக்கு எதிராக வந்து அரசு தான் செயல்பட முடியும், ஒரு சட்டம் வந்து செயல்பட முடியாது. ஏன்னா நீங்கள் அவர் சொன்ன மாதிரி தான், அவங்க ஒன்று மிரட்டல் தான், ரவுடிசம் தான். மிரட்டலுக்கும் ரவுடிசத்துக்கும் அவங்க எப்படி மிரட்டலையும் ரவுடிசத்தையும் அவங்க சட்ட ரீதியாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மறைமுகமாக பண்ணுறாங்க. இதை வந்து அரசு தான் கேட்க முடியும். தமிழ் சினிமாவை காப்பாற்றுங்க. ஒரு ஒரு ஜாதிக்கும் சென்சார் என்ற அமைப்பு இருக்கும்போது அவங்க பார்க்கட்டும் அவங்க வேலையை. தயாரிப்பாளர் இருக்காங்க, டைரக்டர் யூனியன் இருக்காங்க, அது எதுக்குன்னு யூனியன் இயங்குது, அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் பட தயாரிப்பில் நீங்கள் கதையில் அப்போ அடுத்தல கதை டிஸ்கஷன்லேயே உட்காருவாங்களா? ஸோ முதல்வர் வந்து தமிழ் சினிமாவை காப்பாற்றுங்க, அவ்வளோதான் சிம்பிள். அவங்களுக்கு தெரியவே இல்லை சார். இப்போ எங்களை மாதிரி நாங்கள் சொல்ல மீண்டும் சொல்லிட்டேன், 11 மணி வரையும் நாங்கள் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிறது தான் நாங்கள் இது பண்ணோம். இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகலை, இப்போ நாங்கள் அரசுக்கு வந்து அதை தெரிவிக்கிறோம் சார். அது அவங்க ரசிகர்கள் சார், பெரிய நடிகர்களுக்கு சப்போர்ட்றது அரசியல் கட்சிகள் இல்லை சார், அவங்க ஓன் ரசிகர்களே இருக்காங்க சார். ட்விட்டரில் இப்போ ட்வீட் வந்து பண்ணேன் சார், அதுக்கு 100,000 பேர் திருப்பி ரீட்வீட் பண்ணி அதை பயங்கரமாக அப்போஸ் பண்ணுறாங்க. நமக்கு அப்படி நடக்கல இல்லை சார், அதை தான் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு பின்னாடி எந்த அரசியல் கட்சின்னு நான் சொல்கிறேன், அரசும் கவனிக்கும் தானே. இவ்வளோ பேர் வந்து அதுக்கு இவ்வளோ ரசிகர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறப்ப அரசு அதை கவனித்து அந்த பிரச்சனையை தீர்க்கும். ஆனால் எங்களை மாதிரியான படங்களுக்கு வந்து பெருசாக வந்து ரசிகர்கள் இருக்க மாட்டாங்க, ட்விட்டு போகாது. உங்களை மாதிரியான ஊடக நண்பர்கள் தான் இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். நான் முதலமைச்சருக்கு என்ன தெரிவிக்கிறேன்னா,
இது வந்து ஒரு பெரியாரோட மண், பெரியார் மண். அதாவது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்கள் முன்னேறணும்னு நினைக்கிற ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியில் ஒரு பெண், நான் வந்து படை எடுத்து பல இளைஞர்களை, நான் வந்து ஒரு அடித்தட்டு கிராமத்திலிருந்து வந்து பல வருடம் போராடி இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன். இவங்க ஜாதிங்கிற பேரில் என்னோடய படத்தை பல திரையரங்குகளை, மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், சவுத்து முழுக்க வந்து என்னோடய படத்தை திரையரங்கில் போடக்கூடாதுன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் திரையரங்குகளுக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் திரையரங்கில் படம் போட்டால் உங் ஸ்க்ரீனை கிழிப்போம், பேனர் கிழிப்போம்னு பேனரையும் கிழிச்சிருக்காங்க. ஸோ இதனால் வந்து திரையரங்குகள் இந்த படத்தை போடலை. முதலமைச்சர் வந்து இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டு இந்த படத்தை வந்து திரையரங்குகளுக்கு, இந்த படத்தை வந்து வரவிக்கிறதுக்கு அவர் வந்து எங்களுக்கு உறுதி செய்யணும். அதான் நீதிமன்றத்துக்கு போய் கேஸ் வந்து வாபஸ் கேன்சல் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. டிஸ்மிஸ் ஆகி எங்க பக்கம் கல்லுங்கிற டைட்டிலுக்கு இதுக்கு சம்மந்தம் கல்லுங்கிற டைட்டிலோட இந்த படம் வெளியாகலாம். ஒரு நிமிஷம், நீதிபதி வந்து சென்சார் போர்டு மீனாட்சி மேடமை கூப்பிட்டு இந்த படத்தை பார்த்து இந்த படத்தில் எங்கேயாவது அவங்க சொல்கிற மாதிரி டைட்டில்லையோ அதுக்கு சம்மந்தமாக உள்ள ஏதாவது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா நீங்கள் இதை நீங்கள் எனக்கு பார்த்துட்டு தனியாக லெட்டர் கொடுக்கணும்னு சொல்லி அந்த மேடம் வந்து ஒரு ஆறு பேர் கொண்ட குழுவோட படத்தையும் பார்த்து இதில் எந்த விதத்துலையும் ஜாதியை அவங்க ஜாதியமே இதில் பேசலைன்னு சொல்லி அவங்க லெட்டர் கொடுத்தப்பறம் தான் சார் கோர்ட்டில் ஜட்மெண்ட் எங்களுக்கு ஃபேவராக தான் சார் வந்தது. அது இவங்களுக்கு கிடைக்கலன்னு அதில் ஒரு ஆத்திரம் போடுறாங்க. திருப்பி இப்போ மதுரையில் போய் வியாழக்கிழமை கேஸை போடுறாங்க. அந்த கேஸும் ஜட்ஜ் தள்ளுபடி பண்ணிட்டாரு. சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இதை மீறி நாங்கள் இதுக்கு மேலே எங்கே சார் போய் யார்கிட்ட சார் இப்போ கேட்குறது? சட்ட ரீதியாக அவங்களால எதிர்கொள்ள முடியலன்னு இப்போ வந்து அதிகார துஷ்பிரயோகமாக மறைமுகமாக அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சார். திருடன்கிற சொல்லுக்காக தான் சார் கல்லன்கிற பேர். ஆமாங்க சார், ஜாதி எதுவுமே இல்லை சார் படத்தில். கல்லன்கிறது ஒரு தமிழ் வார்த்தை, திருடனை குறிக்கக்கூடிய ஒரு தமிழ் சொல், அதுக்கு தான் சார் அந்த டைட்டில் வச்சேன். நன்றி சார். இல்லை சார், அது இல்லை சார். நன்றி சார். அவங்க அதாவது கல்லருக்கு கல்லன்கிற வார்த்தை கிடையாது சார், அதுதான் நான் சொல்லிக்கிறேன். கல்லன்கிற ஜாதிக்கு கல்லன் என்கிற வார்த்தை கிடையாது. தேங்க்யூ, தேங்க்யூ பத்திரிகை மற்றும் தொழில்நுட்பம்.